வேலூரில் பலத்த காற்று காரணமாக மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனங்கள் மரம் விழுந்ததில் சேதமடைந்தன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், பலத்த காற்று காரணமாக எங்கெங்கெல்லாம் என்ன மாதிரியான வாகனங்கள்லாம் சேதமடைந்திருக்கிறது, விரிவான தகவலை பகிரலாம். சௌஃபிக், வேலூர் மாவட்டத்தில் இன்னைக்கு மாலை 5 மணியில் இருந்து பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில தத்துவாச்சாரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பி பிளாக் அந்த பகுதியில வந்து ஒரு பெரிய கொன்றை மரம் ஒன்று இருக்குது. அது வந்து பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக தாக்கு பிடிக்க முடியாம சடசடவென 2 நிமிடத்தில் வந்து சரிந்து விழுந்தது. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் பி பிளாக் கீழே வந்து நிறுத்தப்பட்டிருந்த அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களோட இருசக்கர வாகனத்தின் மீது அந்த மரம் விழுந்ததுல தற்போதைய வரைக்கும் சுமார் 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து அந்த மரத்துக்கடியில் சிக்கி சேதமாயிருக்கிறது. அதனை அரசு ஊழியர்களும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஒவ்வொரு வாகனங்களாக மீட்டுட்டு வராங்க. அதிர்ஷ்டவசமாக மழை பெய்து கொண்டிருக்கும் போதும் மரம் சாயும் பொழுதும் அந்த மரத்திற்கு அடியில் வந்து பொதுமக்கள் யாரும் இல்லாததால் வந்து பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல முன்னெச்சரிக்கை காரணமாக இந்த மரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய 2 மின்கம்பங்களில் வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதே போல சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வேலூர் மாநகர் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக காட்பாடியில் இருக்கக்கூடிய சித்தூர் பேருந்து நிறுவனத்தில் வந்து சுமார் 2 அடி அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அந்த தண்ணியில் தான் வாகனங்கள் வந்து ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியும் பார்க்க முடியும். அதே போல மாநகரின் மற்ற பகுதிகளான சம்பத் நகர், கன்சால்பேட்டை, கொணவட்டம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி வருகிறது. இந்த விபத்து அந்த மரம் சார்ந்ததால் பாதிக்கப்பட்ட வாகனங்களை, சேதமடைந்த வாகனங்களை வந்து ஒவ்வொரு வாகனங்களாக தற்போது பொதுமக்களும் அரசு ஊழியர்களும் மீட்டு வருகிறார்கள். தௌபிக் குமரவேல், தகவலுக்கு நன்றி.